வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் இருக்கிற குறிஞ்சி ஆண்டவர் கோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கொடைக்கானல் போகிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத இடங்களில் இதுவும் ஒன்று. பழந்தமிழர்களின் நிலவகை சொல்வாங்க இல்லையா, குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, மருதம், அந்த வரிசையில் இந்த நிலப்பரப்பு வந்து குறிஞ்சி நிலப்பரப்பு வகையை சார்ந்தது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூக்களும் இந்த பகுதியில் தான் பூத்து குலுங்குகின்றன. இந்த கோவிலின் தல விருட்சம் கூட குறிஞ்சி செடி தான். இந்த கோவில் வந்து ஐரோப்பிய நாட்டு பெண்மணி லீலாவதி என்பவரால் கட்டப்பட்டுள்ளது. அந்த லீலாவதி வந்து இந்த ஊர்ல வந்து இங்கிருந்த ராமநாதன் என்பவரை காதலித்து மணந்திருக்கிறார். அவர் தினமுமே இந்த மலையிலிருந்து பழனி மலையின் அழகை பார்த்து ரசிப்பாராம். சில வேளைகளில் பனிமூட்டம் இருக்கும் நேரங்களில் அந்த பழனி மலை வந்து தெரியாது. அதனால இந்த மலையிலேயே நாம முருகப்பெருமானுக்கு கோவில் கட்டணும்னு முடிவு பண்ணி அந்த பெண்மணி லீலாவதி ராமநாதன் என்பவர் இந்த குறிஞ்சி ஆண்டவர் கோவிலை கட்டியுள்ளார். அவங்க காலத்துக்கு அப்புறம் இந்த கோவில் நிர்வாகம் பழனி தண்டாயுதபாணி கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் தல விருட்சம் பாருங்க, குறிஞ்சி செடி. நானே இது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். இதில் பூக்கிற மலர்கள் எல்லாமே முருகனுக்கு இதை வச்சு அலங்காரம் பண்ணுவாங்களாம். இந்த குறிஞ்சி பூக்களை பாருங்க, நல்லா லாவெண்டர் கலரில் நல்லா அழகாக இருக்குது. அப்புறம் வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற நவக்கிரகங்களுக்கு விளக்கு போடுறதுக்கு 9 வகையான நவதானியங்களை அதில் போடுறாங்க. 9 வகையான கலர் துணிகளால் அந்த பொட்டலங்கள் போட்டு நமக்கு கொடுக்குறாங்க. இங்கே இந்த நெய்தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு வருஷமும் மே மாதத்தில் இந்த கோவிலில் மலர் திருவிழா நடைபெறுகிறது. கொடைக்கானலில் பூத்து குலுங்குற மலர்களை வச்சு இந்த கோவில் நடை முழுவதும் அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த மலர் திருவிழா பார்க்கறதுக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் இங்கே வருகை தருவாங்க. ஒவ்வொரு வருஷமும் பங்குனி உத்திர திருநாளும் தைப்பூச திருநாளும் இங்கே ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அந்த டைமில் சுற்றி உள்ள கிராம மக்கள் எல்லாம் காவடி எடுத்து வந்து கொண்டாடுவாங்க. இதுதான் வந்து முருகப்பெருமான் சந்நிதி. ராஜ அலங்காரத்தில் அழகான ஒரு குழந்தை உருவத்தில் நாம முருகப்பெருமானை இங்கே தரிசிக்கலாம். இந்த சன்னதிக்கு முன்னாடி கோவிலின் கொடிமரமும் மயில் வாகனமும் இருக்கு. அங்கேயும் விளக்கேற்றி வழிபடுறவங்க வழிபடுறாங்க. இப்போ நாம கோவிலுக்கு வெளியில் வந்துட்டோம். இப்போ நாம பார்க்குற இந்த வியூ ரொம்ப மிஸ் பண்ணக்கூடாத ஒன்று. கோவிலின் வலதுபுறம் வெளியே இந்த காட்சி முனை ரொம்ப அழகாக இருக்கும். இங்கிருந்தே நாம பழனி தண்டாயுதபாணி கோவிலை பார்த்து ரசிக்கலாம். காலை நேரம்னா பனிமூட்டத்தில் ரொம்ப அழகா இருக்கும். நாங்கள் போனது 11 மணி இருக்கும், அதனால கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது. இந்த வியூ கண்டிப்பாக நாம பார்க்க வேண்டிய ஒன்று. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இதே மாதிரி ஒரு டிராவல் விளாகில் நாம சந்திக்கலாம். நன்றி, தேங்க்யூ.